கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. சொக்கனோடு மீனாட்சி சொல்லி சொல்லி வந்த தமிழ். சொக்கனோடு மீனாட்சி சொல்லி சொல்லி வந்த தமிழ். சோர்வகற்றி உயிர் முழுதும் சுடர் வளர்க்கும் தங்கத்தமிழ். மக்களெல்லாம் பயனுறவே, மாநிலமே சிறப்புறவே, மக்கள் தொலைக்காட்சி என்னும் மன்றிலேறி நின்ற தமிழ். மக்களெல்லாம் பயனுறவே, மாநிலமே சிறப்புறவே, மக்கள் தொலைக்காட்சி என்னும் மன்றிலேறி நின்ற தமிழ். வணக்கம். தேவாரத்தின் நுழைவாயிலில் உங்களை நிற்க வைத்து காத்திருக்க வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களோடும் டாக்டர் சுந்தரையா அவர்களோடும் அவசரம் அவசரமாக இப்பொழுது நாம் திருக்கோலக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆம், தோடுடைய செவியனை நமக்கு தோகை விரிக்கின்ற அவருடைய பாட்டிலே காட்டிவிட்டு மறுநாள் திருஞான சம்பந்தர் அவர்கள் திருக்கோலக்காவுக்கு செல்வதாக ஒரு வரலாறு கூறுகிறது. அங்கே கைத்தாளம் போட்டுக்கொண்டிருந்த இந்த சின்ன பிள்ளைக்கு சிவனே வந்து தன்னுடைய பஞ்சாட்சரம் பொறித்த பொத்தாளத்தை, பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை எடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கின்ற அழகான பாடல், ஐயா சொல்ல துடிப்பது என்னுடைய இதய துடிப்பில் கேட்கிறது. மடையில் வாழைவாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளா. இவர்கள் இந்த பெண்கள் வந்து குடைந்து நீராடுவதால் அந்த வாழை மீன்கள் துள்ளுகின்றனவோ என்று ஐயம் கொள்ள தோன்றுகிறது. அப்படி இருக்கிறது. அங்கே எப்படி இருக்கிறாராம் சிவபெருமான்? சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோங்கிறார். இந்த பெண்கள் குளிக்கக்கூடிய இந்த அருமையான இடத்துல சடை இருக்கிறது. கீழ் உடையும், கோவணம் மட்டும் தரித்திருக்கிறானே, நல்ல பட்டு உடைகள் தரித்து இங்கே ராஜகோலத்தில் இருக்க வேண்டாமா என்பது போல் இந்த பாட்டு துடிக்கிறது. சடை வந்து இறைவனுடைய அளவில்லாத ஆற்றலை குறிப்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். கடுத்து வரும் கங்கையினை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் என்பது சம்பந்தருடைய வாக்கு. ஒரு சடை அசைக்காமல் இந்த கங்கையை வாங்கி கொண்டவர் என்று சொல்லுகிறது. சடையில் பிறை அணிந்திருக்கிறான். பிறை என்று சொல்வது இறைவனுடைய கருணையை குறிப்பதாக சொல்லுகிறார். தவறை உணர்ந்தவனை மன்னித்து அவனை தான் தலையிலே தூக்கி வச்சிருக்கிறாரே சந்திரன், அதனால் பிறை அணிந்து. சாம்பல் பூச்சும், பிறகு இந்த கீழ்கோவணமும் அவருடைய துறவர கோலத்தை குறிப்பதாகவும் இந்த பாட்டிலே சிறப்பாக நாம் கேள்விப்படுகிறோம். இந்த பாடல் காம்போதி ராகத்தில் அமைந்திருப்பதாக சொல்ல, காம்போதி ராகத்தை நீங்கள் சுட்டு காட்டினால்? காம்போஜி ராகங்கிறது ரொம்ப ஒரு பழமையான ராகம் மட்டுமல்லாமல் ரொம்ப பாப்புலர் ரக்தி ராகம் சொல்லுவோம். எல்லா ஸ்வரங்களும் இருந்தாலும் அந்த ஆரோகணத்துல மகபதேச நேர தாலேந்து தார சஜ்ஜத்துக்கு போகிற ஒரு ஒரு ஃப்ரேஸ் இருக்கிறதுனால ஹரிகாம்போஜி ஜன்யம் தான் அது. சாணி பதேச அப்படின்னு ஒரு ரெண்டு நிஷாதமும் வர மாதிரி ஒரு பாவனையும் உண்டு. சரி கம ப மக பதேச நீ த ப த மகரி சரி ப மகரி க சனி பதேச. இந்த மாதிரி அழகான பிரயோகங்களுடைய ரொம்ப பாப்புலர் நிறைய பாட்டுகள்
திருவடி சரணம் அடைந்து இந்த மாதிரி நிறைய அழகான பாட்டுகளோட சோபிக்கும் இந்த ராகம் காம்போஜி. ஐயா, காம்போதி இந்த பாடலுக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை நீங்க விளக்க சொல்லுங்க. தக்கேசி என்று பழைய பண் குறிப்பு சொல்லுகிறது. சரி, தக்கேசி காம்போதி தானா தெரியாது. நீண்ட நெடுஞ்சாலமாக ஜோதிபாமூர்த்திகள் குறைஞ்ச வருஷம் 300-350 வருஷமாக காம்போதியில் தான் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அப்போ நாமும் இதே பாடலை நம்முடைய மதிப்பிற்குரிய சத்குருநாதன் ஓதுவார் அவருடைய குரலில் இப்போ கேட்போமா? திருச்சிற்றம்பலம் மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கே கோலக்காவுளான் மடையில் பாடல் வல்லவாய் மயான்
இந்த திருக்கோலக்காவிலுடைய கோயிலின் பெயர் திருத்தாளமுடையார். இங்கு சுவாமிக்கு சப்தபுரீஸ்வரர் என்றும் அம்மைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்றும் பெயர் விளங்குகிறது. அழகாக பொருத்தமாகத்தான் இருக்கு. அது பொருத்தமாக இருக்கிறது. ஒரு வரலாற்று குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. இந்த அம்மன் கோயில்கள் சிவபெருமான் கோயிலில் வந்து அதெல்லாம் ரொம்ப பிற்காலம். ஞான சம்பந்தருக்கெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வந்தது. சம்பந்த சுவாமி அங்கே போன பொழுது இந்த ஓசை கொடுத்த நாயகி இன்னைக்கு நம்ம போய் கும்பிடுகின்ற அந்த சந்நிதி கிடையாது. அவ எங்கே இருக்கான்னு கேட்டால் சிவலிங்கத்தில் தான் இருக்கான். நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம காஞ்சிபுரம் கோயில்கள் தான் சான்று. காஞ்சிபுரத்தில் தனி அம்மன் சந்நிதிகள் கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் பழைய முறை. தனி அம்மன் சந்நிதிகள் பிற்காலத்தில் வந்தது. இவர் அப்பா தோளில் ஏறி கொண்டு போகிறார் குழந்தை. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த நாளே இல்லை, மத்தியில் அவங்க தாய்மாமன் ஊருக்கு போகிறார். அது திரு நனிப்பள்ளின்னு பேர். சரி. இந்த நனிப்பள்ளிக்கு இன்றைக்கு பேர் புஞ்சை. புஞ்சை 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 காவிரி பூம்பட்டம் போகிற வழியில் இருக்கு நாயவரத்துலேருந்து. அந்த புஞ்சையில் அருமையான சிற்பங்கள் இன்னைக்கும் அந்த கோடி வட்டம்னு ஒரு இடம். அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் செய்ய மாட்டார்கள். சிற்பிகள் எல்லாம் செய்ய தயங்கினார்கள் அந்த காலத்தில். திருநன்னி பள்ளி கோடிவட்டம் அப்படின்னு பேர் அதுக்கு. இங்கே சுவாமியை வந்து கையினால் பாடுவது அவருடைய திரு கைமலர்கள் சிவப்பதை பார்த்து எல்லா உயிருக்கும் தாயான பரமேஸ்வரனுக்கு பொறுக்கலை. உடனே தாளத்தை கொடுத்தான். அந்த தாளம் பொற்றாளம்னு சொல்லுகிறோம். என்ன தாளமோ நமக்கு தெரியாது. வெறும் போனாலே பண்ணால் ஓசை கொடுக்கணும் தெரியாது. அந்த ஓசை கொடுத்த நாயகின்னு சொல்வதெல்லாம் கொஞ்சம் பௌராணிகத்தினால வந்த சில சேர்க்கைகள். எப்படி இருந்தாலும் அது என்ன நமக்கு கசக்கவா செய்யும். என்ன கசக்கமா? கசக்கா நல்லா தான் இருக்கு. கரும்பில் இந்த பக்கமும் இனிக்கும் தானே ஐயா. இதில் ஒரு கேள்வி. இப்போ இதில் நிறைய கதைகளாக இருக்குது. ஆமாம். இந்த குழந்தை 3 வயசில் அது இறைவனை பார்த்த உடனே அது தாய்ப்பால் குடித்து உடனே அது பாடியதும் இப்போ ஒரு கதையும் சொன்னீங்க. இதெல்லாம் கதைகளாக நடந்தனவா அல்லது இந்த சிறப்புக்கு சொல்கிறதுக்கு உண்டான அதுக்கப்புறமா உண்டான கதைகளா? நடந்த கதைகளுக்கு கொஞ்சம் பூச்சி வேலையே இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே பூசியிருப்பார்கள், வர்ணங்கள் கொடுத்துருப்பார்கள். அந்த மாதிரி அமைப்புகள் தான். இந்த காலத்திலையும் 2.5 வயதில் வாத்தியங்கள் வாசித்த ப்ராடிஜிஸ் நம்மளே 5 வயதில் கச்சேரி பண்ணவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு பையன் வந்து 2.5-3 வயசுக்குள்ளேயே 11வது வகுப்புக்கு பாடம் எடுத்த கதையை பற்றி செய்தித்தாள்களில் பார்த்தோம் அமெரிக்கா நாட்டில். அந்த மாதிரி கொள்வதில் என்ன தப்பு? எனவே நடக்காதது அல்ல, நடக்காதது அல்ல, ரொம்ப அருமையாக, அதாவது அபூர்வமாக நடக்கும். அருமைன்னா அபூர்வம், அபூர்வமாக நடக்கக்கூடியது. என்ன இருந்தாலும் காவியங்கள், காவியங்கள்ல கொஞ்சம் புனைந்துரைகள் அங்கங்கே இருக்கத்தான் செய்யும். எப்படி இருந்தாலும் ஐயா, நம்பிக்கைக்கு தர்க்கம் கிடையாது. நம்பிக்கைக்கு தர்க்கமே, தர்க்கத்திற்கு நம்பிக்கை கிடையாது என்று சொல்லி அடுத்த ஊருக்குள் நாம் நுழைவோம். திருத்தருமபுரம் செல்வோம். திருத்தருமபுரம் இல்லை, நீங்கள் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய திருத்தருமபுரம் என்பது காரைக்காலில் இருக்கிறது. போ காரைக்காலில் லெமேர் வீதி வழியாக 1.5 கிலோமீட்டர் நடந்து போனால் மேற்கே இருக்குது. திருநள்ளாறு, தக்களூர் இதெல்லாம் அது பக்கத்தில் இருக்கிற தலங்கள். அதில் ஞான சம்பந்தரோடு கூடவே இருந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவரை உடன் வைத்திருந்தார் ஞான சம்பந்தர். அவரோட கூட சாப்பிடுவார், வீட்டுக்கு அழைத்துட்டு போய் பந்தியில் உட்காத்தி வச்சு சாப்பிடுவார். அவர் மனைவியாரும் கூட இருந்தார்கள். ஞானசம்பந்தர் பாட்டுக்கு இந்த அடியார் வந்து யாழ் வாசிப்பார். அந்த அம்மா அதை பாடி ஆடுவார்கள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வரலாற்று தகவல்கள். இந்த இளைய தலைமுறை இதை கேட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆக முதன் முதல்ல தீண்டாமையை மீறிய முதல் புரட்சிக்காரர் ஞானசம்பந்தர். அற்புதமான ஞான சம்பந்த பெருமான் தான், இதை யாரும் மறுக்க முடியாது.
ஞான சம்பந்த பெருமான் இங்கே போகிறார் திரு தர்மபுரத்துக்கு, கூடவே இவரும் போயிருக்கார். இவர் சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்காங்க. யார், யாழ்ப்பாணருடைய சொந்தக்காரர்கள். அவங்க சொன்னாங்க, ஏ இது என்ன கழிச்சாமே, நம்ம ஆள் யாழ்னை வாசித்து அதை பெருமைப்படுத்துகிறேன், இல்லைன்னா அது என்னத்தை அப்படின்னு பேசிக்கிட்டான். அந்த காலத்துலயும் அப்படி பேச்சு உண்டு, அது உண்டுதான். எங்கேயும் இருக்கத்தான் இருக்கும். மலினம் என்பது மனித மனதோடு பிறந்தது. இதை யாரை கொண்டு வந்து யாழ்ப்பாணர்கிட்ட சொல்லிவிட்டான். ஏனே அவன் ஜாதி சம்பந்தம்லாம் இப்படி பேசுது, நீ என்ன ஞான சம்பந்தர விடாமல் அவர் கூட இருந்துட்டு இருக்க, அவரை கும்பிடுற, அவர் கூட அவர் பதறி போய் இந்த யாழையே உடைச்சிடுறேன் பாடிட்டு இருக்கேன்னு ஒன்று. அவர் இவர்கிட்ட போய் கேட்குறார், சுவாமி என் யாழில அடங்காதவாறு இந்த அத்தனை பேருக்கும் புரிகிற மாதிரி பாட்டு ஒரு பாட்டு இப்போ உடனே பாடு, அப்போ தான் இவங்களுக்கு நல்ல புத்தி வரும், அவங்களுக்காக தயவு செய்து பாடுங்க. அப்போ தான் மாதர் படப்பிடியும் என்கின்ற பாட்டை பாடுறார். இதை தேவார ஆசிரியர்கள்லாம் ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நீலாம்பரியில் தான் பாடி வந்தார்கள். மாதர் மடப்பிடியும் அப்படிதான் பாடி வந்தார்கள். இப்பொழுதும் ஒன்று இரண்டு பேர் அதை பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் கச்சேரியில் பாடமாட்டாங்க. இவர் என்ன பண்ணார், பாடினார். இந்த யாழில் இந்த வீணை மாதிரி என்ன ஃப்ரெட் கிடையாது, அதனால் கமக்கம் கொடுக்கறது கஷ்டம். சம்பந்த சுவாமி பாடினது பூரா கமக்கம் உடைய பாட்டுகள், அசக்கி அசக்கி அசைத்து அசைத்து அழைச்சி அழைச்சி பாடுறது. இவர் இப்போ அட்டாணவில் பாடினா மாதர் மடப்பிடியும் அப்படின்னா இது வரல. இந்த மாதர் மடப்பிடியும் இந்த பாட்டை நம்ம சுந்தரையாவே அட்டான ரகத்தில் பாடியிருக்கிறார், முழுக்க தாளத்தோட இசைக்கருவிகளோட. அது கேட்போமே, கேட்போம். திருச்சிற்றம்பலம் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் கடல் வே
மதர் மடப்பிடியும் விரும்பத்தக்க இளம்பிடியையும் இள அன்னத்தையும் போன்ற நடையினையுடையவளாகிய பார்வதி. யார் உலகையெல்லாம் ரட்சிக்கிறாளோ அவள் நடையிலே ஒரு அன்னத்தின் லாகவமும் ஒரு கோயில் யானையின் சாவகாசமும் சேர்ந்தே இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பூதப்படைகள் நின்று இசையப்பாட இவர் ஆடுகிறாராம். விரிந்த சடைகளை உடைய நீண்ட முடி மீது கங்கையை அணிந்திருக்கிறார். வேதங்களையும் ஏழிசைகளையும் பாடுபவரும் ஆகிய இறைவர்தம் இடமாக விளங்குவது ஆழ்ந்த கடலின் வெண்மையான அலைகள் ஆரவாரித்து நுரைகளோடு கரைகளை பொருது விளங்கவும் அதன் அயலில் புன்னை மரங்கள். இது நெய்தல் நிலம் சார்புடையதாக இருக்கிறதுனால புன்னை மரம் சொல்லியிருக்கிறார். ஆமாம், கடற்கரை தானே. அங்கே மகரந்தம் பொருந்திய மலர்கள், அங்கே வண்டுகள் ஒலிக்கவும் அழகிய பொழில்களில் குயில்கள் பாடவும் விளங்கும் திரு தருமபுரம். அருமையான பாட்டு, பாட்டினுடைய அர்த்தமே இவ்வளோ அழகாக இருக்கிறது. இப்போது இதை வந்து அந்த யாழில் பாட முடியவில்லை. இப்போ திருநீலகண்ட கதை என்ன முடியவில்லை. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து நீ யாழ் வாசித்ததுனால தான் இந்த பாட்டு சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் அவரால் தாங்க முடியல. அது இல்லைன்றது தெரியும் அவருக்கு. இந்த யாழே உடச்சி போட்டுறேன் அப்படின்னும் பொழுது நிறுத்துறேன். இவரால் தான் கேட்டார். ஆமாம், அடங்காதவாறு ஒரு பாட்டு. ஆமாம், அப்புறம் இவரே கேட்குறாரு பாடணும். நீங்கள் வந்து அடங்காதவாறு ஒரு இந்த யாழில் அடங்காதவாறு ஒரு பாட்டு நீங்கள் கொடுங்க, அதை கேட்டதான் இவங்களுக்கு புரியும், உங்கள் மகிமை புரியும். ஏகமாக இழைச்சி பாடிவிட்டாரு. பாடின உடனே வாசு காட்டினார், அடங்கலை. இது வரைக்கும் வாசிட்டு இருந்தேன். நானே கேட்டு கூட நீங்கள் பாடியிருந்தாலும் உங்கள் பாட்டுக்கு அடங்காத இந்த யாழ் வச்சுருந்து இனிமேல் என்ன பண்ணுறது, உடைக்க போகிறார். அப்போ தடுத்து, சுவாமியை தப்பு இல்லையா, உலகத்தில் எல்லாரும் என்ன இறைவனுடைய திருவிளையாடல்களையும் அவனுடைய படைப்பின் ரகசியத்தையும் அறிந்து கொள்ள முடியுமா? கலை என்பது அது மாதிரி தானே. நுணுக்கங்கள் முழுக்க நம்ம மனிதனுடைய செயற்கையாகிய அந்த யாழ் அடங்கி விடுமா? ஆகையினால வந்தவாறே வாசிக்கின்றார். முடிஞ்சதை செய், எந்த அளவு வாசிக்க முடியுமோ அது வாசிக்க போறோம். அது சிற்றெரும்பா இருந்தாலும் யானையாக இருந்தாலும் தாகத்தினுடைய தீவிரம் இரண்டுக்கும் ஒன்று தானே. நிச்சயம் இல்லையா? யானை அளவு நீர் சிற்றெரும்பு குடிக்க என்ன வேண்டாம். தாகத்தினுடைய தீவிரம் எல்லா ஜீவன்களுக்கும் ஒன்று தான். ஆனால் எது நம்மால் இயலுமோ அதை இயல்பாக இனிமையாக பணிவாக அன்பாக இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வதே சேவை என்கின்ற குறிப்பை திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு இந்த கதை மூலம் வழங்குகிறார் என்று நான் பெரிய மெசேஜ் கொடுத்துருக்கேன். இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மீண்டும்
தேவார இன்பம் பருகுவோம். திருஞான சம்பந்த பெருமானின் தமிழும் இசையும் பிரிக்க முடியாமல் இணைந்திருக்கும் மகோன்னதத்தை மகத்துவத்தை மேலும் மேலும் பருகுவோம். வணக்கம்.